Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello everyone. Welcome to Admm Gaming Tamil Channel. Guys, நம்ம பாக்க போறது சொல்லிக்கிட்டீங்க. நான் ரொம்ப சூப்பரான அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ கிடைச்சிருக்குது. சோ என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா மெக்லாரன் பத்தி ஒரு அபிஷியலான ஈவென்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லீக் அவுட் ஆயிருக்குது. மக்களே, சோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். ஃப்ரீ ரோட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்குது. ஓகேவா? சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நாளைக்கு, அதாவது நாளைக்கு திங்கக்கிழமை இல்லையா, சோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ ஈவென்ட் வந்து வரப்போகுது. மேபி நாளைக்கு வெப் ஈவென்ட் கூட ஸ்டார்ட் ஆகலாம். இல்ல அப்படின்னா நமக்கு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ கண்டிப்பா டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் தான் வரும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அது என்ன ஈவெண்ட் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து ரிவீல் பண்றேன். சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டாப் குரூல் பாத்தீங்கன்னா ஒரு அபிஷியலான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு மங்களே லீக்கர் சைட்ல இருந்து. ஓகேவா? சோ அபிஷியல், அதாவது கர்ணா ஃப்ரீ ஃபயர் சைட்ல இருந்து கிடைக்கல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா லீக்கர்ஸோட அபிஷியல் சைட்ல இருந்து கிடைச்சிருக்கு. சோ அதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வருமா வராதா, டாப் குரூல் இஸ் ரிட்டன் ஆர் நாட் ரிட்டன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவா டீடைலா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்கலாம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய நிறைய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 2 வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். மறக்காம நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா அப்படியே கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பக்கத்துல உள்ள பெல் ஐகனையும் வந்து பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கற நோட்டிபிகேஷனும் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஓகே மக்கள், இன்னைக்கு அந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தலாம். சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதியம் 12 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ரிடீம் கோட் கொடுப்பாங்க. என்ன ரிடீம் கோட் அப்படின்றத பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நேத்து ஈவினிங் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை வந்து செக் பண்ணி பாருங்க. சோ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 12 மணிக்கு நம்மளோட சேனல்ல வீடியோ வரது கஷ்டம் தான். ஏன்னா இப்பதான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, அதனால திரும்ப போட முடியாது. சோ அதனால நம்மளோட செகண்ட் சேனல் ஏடிஎம் 2.0 வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து ரிடீம் கோட் வந்துச்சுன்னா வீடியோ வந்து போடுவோம். மறக்காம வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க. அரை மணி நேரத்துக்குள்ள வந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரிடீம் கோட் வந்து ஒர்க் ஆகும். இல்ல அப்படின்னா ஒர்க் ஆகாது. சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 to 12:30 வந்துருங்க. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிடும். இது கூடவே நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிஷியலான அப்டேட் வந்து விட்டுருந்தாங்க. சோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்ட் வந்து நீங்க பாத்துருக்கலாம். அமேசான் பே, அப்புறம் வந்து போன் பே, பேடிஎம், இந்த மூணுல நீங்க வந்து டாப் அப் பண்ணும்போது, நீங்க டாப் அப் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மூணுல நீங்க பண்ணுங்க. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஷ் பேக் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். சோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா வின்சோ கோல்டையும் சேர்த்து வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து வின்சோ கோல்டு போனீங்க அப்படின்னா சோ அங்க வந்து பேடிஎம் மூலமா நீங்க வந்து பண்ண முடியும். சோ அங்க இருந்து நீங்க பேடிஎம்ல பண்ணீங்கன்னா வின்சோல இருந்து ஆஃபர் வரும். சோ அது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேடிஎம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தனியா உங்களுக்கு ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு என்ன சொல்றது ஸ்பெசிபிக்கா ஒரு சில அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் பேக்கா ரிட்டர்ன் ஆகும். சோ அதை நீங்க வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து ட்ரை பண்ணுங்க. சோ பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அப்பலாம் வந்து பண்ணாதீங்க. பேடிஎம் வந்து யூஸ் பண்ணுங்க. வின்சோல்ட் ஆப் வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஆப். லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைரக்டா வந்து கண்டென்ட் போயிடலாம். சோ ரொம்ப டைம் ஆகுது மக்களி. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது எதை பார்க்கலாம்? சரி ஓகே, டாப் குருமல் பத்தி பார்த்தலாம் மக்களி. சோ டாப் குருமல் என்ன ப்ரோ அப்டேட் கொடுத்துருக்காங்க? ஏன் ப்ரோ இவ்வளவு வந்து நிறைய வந்து பேசுறாங்களே ப்ரோ, உண்மையிலே வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அதே டவுட் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்குமே வந்து இருந்துச்சு. ரொம்ப பேருக்கு கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். சோ அதை இப்போ வந்து பாத்தீங்கன்னா லீக்கர் செல்ல இருந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னோம். சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் விட்டு என்னென்னமோ எழுதி எழுதி சொல்லியிருந்தானுங்க. சோ அந்த இமேஜ் வந்து நான் உங்களுக்கு ஃப்ளோட்டிங்ல வைக்கிறேன். உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும்னா நீங்க வந்து பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சிம்பிளா சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாப் ரூமல் பண்டல், அதாவது என்ன சொல்றது, ஹோலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாப் ரூமல் பண்டலும் திரும்ப ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் எங்க இருந்து லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிரேசில் சர்வர்ல இருந்து. ஓகேவா? சோ பிரேசிலுக்கு மட்டும்தான் இந்த ஒரு லீக் அப்படின்றது தெல்ல தெளிவா வந்து ஆணித்தனமா அடிச்சு சொல்லிட்டாங்க. சோ அதனால இந்தியன் சர்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு லீக் வந்து கிடையாது. பிரேசில் சர்வர்ல வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்ல இருக்கிற ஏதோ ஒரு யூடியூபர் வந்து பாத்தீங்கன்னா இதை ரிவீல் பண்ணிட்டாரு அப்படின்றத சொன்னாங்க. சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமர் சரால் அப்படின்னு சொல்லிட்டு அது யூடியூபரா இல்ல வந்துட்டு வேற என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா லீக் அவுட் வந்து பண்ணிருக்காங்களாமா. ஓகேவா? பட் நம்ம சர்வரோட பிளேயர்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா நம்ம சர்வருக்கு வருமா வராதா அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் வந்து லீக்கர்ஸ் வந்து பதில் வச்சிருக்காங்க. நம்ம சர்வருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா ரொம்பவே வந்து லோ சான்ஸ் தான். அப்படி கொண்டு வந்தானுங்கன்னா ஏன் கொண்டு வருவானுங்க? அதுக்கு ரீசன் இருக்கும் இல்லையா? சோ அது என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜிஎம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா அது என்னது, பேட்டில் ரவுண்ட்ஸ் ஆஃப் என்னது, பேட்டில் ரவுண்ட்ஸ் ஆஃப் மொபைல் இந்தியாவா என்னமோ எனக்கு பேர் கூட வாயில் வரல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜினு வச்சுக்கோங்களேன், பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ ஃபயரோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகும். ஸோ அதை ஈடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் ஹைப் ஏற்றுவானுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி பேன் ஆனோடனா அங்கேருந்து பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் இங்கே வந்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ பப்ஜி திரும்ப வந்தோடனே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தவங்களும் அங்கே போயிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இழுக்க முடியாது. ஸோ மேபி நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா சரி கட்டுறதுக்காக நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு அப்படியே கேமுக்குள்ள ஏதாவது வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தானுங்க வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்துட்டு ரேர் ஐட்டம்ஸ்லாம் திரும்ப கொண்டு வந்தானுங்கன்னா கண்டிப்பாக வந்து வேற லெவலில் ஹைப் ஏற்றும். ஸோ அதனால் இந்த ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பிரேசில் சோரில் வந்து கொண்டுறாங்க. இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசனாமா, பிகாஸ் பப்ஜி வந்து இந்தியாவில் எவ்வளோ ஃபேமஸ் அப்படி சொல்லி
சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ ரெண்டாவது பெரிய ஒரு கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு பப்ஜி தான். ஸோ டாப் ஒன் கிராசிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்துருக்கோம், அதில் வந்து எந்த விதமான சேஞ்சும் வந்து கிடையாது. பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்துட்டு கொஞ்சம் மேலே ஏறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் அடி ஆகும். ஸோ அதனால் வந்து ஃப்ரீ ஃபயர் ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. ஸோ பார்க்கலாம், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு லீக்காக தான் போயிட்டுருக்குது. ஸோ நான் கொண்டு வந்தானுங்கன்னா எவ்வளோ பேர் வந்து வேற லெவலில் டைமண்டு இழக்க போகிறீங்கன்னு தெரில. ஸோ இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ எத்தனை பேர் இதுக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது மட்டும் மறக்க வந்து சொல்லுங்கள். ஆனால் இப்போதைக்கு நம்ம சொல்கிறதுக்கு இந்த ஒரு அஃபிஷியலான லீக்கும் வந்து வரவில்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம சொல்ல வரப்போ ஈவெண்ட்டு. ஸோ மேபி நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈவெண்ட் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோக்கன் டவர் ஈவெண்ட்டு. ஸோ இல்லை அப்படின்னா அது வந்து மேபி லேட்டராக கூட வரலாம். ஸோ நான் நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த ஒரு ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்றத அடிச்சு சொல்லலாம். ஏன்னா ஃப்ரீ ஃபயரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லிட்டானுங்க 21ஆம் தேதி இந்த ஒரு கட்டான ஸ்கின் உங்களுக்கு வந்து வரப்போகுதுப்பா அப்படி சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்து ஒரு வீடியோ போட்டானுங்க, அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 21ஆம் தேதியிலிருந்து நமக்கு வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது என்ன ஈவெண்ட் அப்படின்றது ரிவீல் பண்ணல. ஸோ இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீக்கர்ஸோட கணிப்புப்படி, அதாவது எல்லா லீக்கர்ஸோட கணிப்புப்படி என்ன ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லக்கி வில். இது ஆல்ரெடி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட வந்து 4வது வீடியோவில் சொல்கிறேன். ஸோ திரும்ப வந்து சொல்கிறதா இந்த ஒரு லக்கி வில் ஈவெண்ட் தான் நமக்கு வரப்போகுது அப்படின்றது 99% வந்து கன்ஃபார்ம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க. நாளைக்கு ஈவெண்ட் வரப்போகுது, ஆனால் என்ன ஈவெண்ட் அப்படின்றத நாளைக்கு வந்த அப்புறம் வந்து பார்த்தலாம். இப்போவும் சொல்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 1% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பயமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லீக்கர்ஸ் மேல் நம்பிக்கை வச்சு இந்த ஒரு ஈவெண்ட் நமக்கு வரும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளாம். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பண்டலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறானுங்க, அந்த ஒரு ஃபீனிக்ஸ் பறவையா அது என்னமோ ஒரு பறவை. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. சைடு ஐட்டம்ஸாக வந்து என்னென்ன கொடுப்பானுங்க, அமௌண்ட் கொடுப்பானுங்களா அப்படின்லாம் தெரில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 டைமண்ட்ஸா இல்லை வந்துட்டு 1 டைமண்டா இல்லை 9 டைமண்டா அப்படின்னு மட்டும் நம்ம வந்து பார்த்தலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1 டைமண்டா இருந்தால் வேற லெவலில் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துலாம். எலைட் பாஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து எந்த பதில் கிடையாது மக்களே. ஸோ சத்தியமாக எலைட் பாஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து ரேர் தான். ஸோ பார்க்கலாம் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கொண்டுறானுங்க. நல்ல நல்ல மனுஷனாக இருந்தால் கொண்டுருவானுங்க, இல்லை நாத்தம் முடிச்சவனாக இருந்தால் கொடுற மாட்டானுங்க. ஸோ பார்க்கலாம் ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் மட்டும் நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. நாளைக்கு காலையில் ஈவெண்ட் வந்து டான் 10 மணிக்கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நான் பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் பேஜ் வந்து பாருங்கள். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மெக்லாரனோட இஓஐ பேஜ், சாரி யூஐ பேஜ், வாயில் கூட வரமாட்டேது. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரேம்பேஜ் முடிஞ்சோடனே ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஈவெண்ட்டும் வந்து இருக்குது, சாரி ஃப்ரீ ரிவார்டும் வந்து இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு மேலே நீங்களே வந்து பார்க்குறீங்க. லாகின் ரிவார்டு கண்டிப்பாக வந்து இருக்குது மக்களே. அது என்ன கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேபி பேக்காக இருக்கலாம், இல்லை ஸ்கேட் போர்டாக இருக்கலாம், இல்லை பேராசூட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று கழுதாக இருக்கும். ஸோ ஆனால் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக கார் ஸ்கின் வந்து கிடைக்க போகுது மக்களே. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 கார் ஸ்கின் வந்து காட்டியிருந்தோம். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எல்லோ, அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன். திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ப்ளஸ் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ப்ளூவா இல்லை வந்து பிளாக்கான்னு தெரில, ரெண்டுமே கலந்து ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஸ்கின் வந்து வருது. மொத்தமாக 5 கார் ஸ்கின். இதில் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பச்சை கலரு. ஸோ அந்த பச்சை கலர் மேபி ஃப்ரீயாக கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஷேடோ கொடுத்த மாதிரி ரெண்டுமே காம்பினேஷன் வருது இல்லையா, அதுவும் வந்து கொடுக்குறது வாய்ப்பு இருக்கு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு என்னது ஐயோ மறந்து போச்சு கிரீன் கலர் கார் ஸ்கின் தான் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின் மாதிரி இப்போ வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான் பவர் கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு மகளே. இந்த ஒரு ஈவெண்ட் பேஜில் உங்களுக்கு ஏதாவது கண்ணுக்கு புலப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வந்து புதக்கண்ணாடி வச்சு பாருங்கள், ஏதாவது வந்து தெரியுதா ஃப்ரீ ஈவெண்ட்டு அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார் ஸ்கின் மட்டும் தான் நமக்கு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாங் என்ட்ரி வரல மேபி ஏதாவது வந்து கொடுக்கலாம், ஆனால் இந்த ஒரு கார் ஸ்கின் எப்படி கொடுக்க போகிறானுங்க எப்படி கொடுக்க போகிறானுங்க அப்படின்றது தெரியலை. ஸோ அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இன்றைக்கி அணி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காம வந்து 12 மணிக்கு டான் வந்துருங்க. ஸோ நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் வந்து வீடியோ வராது மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அந்த சேனல் தான் வரும். ஸோ மறக்காம ADM2.0 வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதுலேயும் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து செக் பண்ணி ரீடிங் கோட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ அடிப்பா சந்திக்கங்க. ஸோ வரைக்கும் டாடா பேசி ஸ்டே கே பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.